அப்படிங்கிற பொழுது மூணு நாள் எடுத்து வரும் இன்டர்வெல்க்கு முன்னாடி ஒரு தடவை வச்சு காட்டினா மூணு தடவை உடனே பார்ப்போம். அதுவே மற்றவர்களை குற்றவாளி சொல்லாது முன்னணிப்பாரு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தெரிந்தா நீ அவர்களுக்காக நீ என்ன செய்ய மனதுருக்கப்பட்டு செவி கர்த்தர் இறைமுகமாக அவரை ஆசீர்வதிப்பார். நம்மை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மூன்று காரியங்களை சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:37 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மற்றவர்களை பார்க்காதபடி, மற்றவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்காதபடி, மற்றவர்களை ஏளனமாய் நினைக்காதபடி, மற்றவரை குற்றவாளி என்று தீர்க்காதபடி நாம் என்ன செய்ய வேண்டுமா? மற்றவர்களே பார்க்கிறவர்கள் தன்னை பார்க்க என்ன செய்வார்கள்? மறந்து விடுவார்கள். மற்ற வாழ்க்கையே பார்க்கிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் எண்ணாமல் போவார்கள். அநேக நேரங்களில் இந்த காலம் அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் மற்றவர்களை நியாய தீர்க்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை குறித்தே பேசுகிற ஒரு காலத்தை நாம் என்ன செய்யற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களே பார்த்துவிட்டு தங்களை பார்க்க முடியாதபடி என்ன செய்கிறார்கள்? மறைந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே லூக்கா எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன செய்யப்படவில்லை, அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நம்மை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? பார்த்துக் கொள்ள வேண்டும். சத்தம் கேட்கிறது. முதலாவது நம்மை, தன்னை, என்னை, என் குடும்பத்தை, ஸ்தோத்திரம், முதலாவது நாம் பார்த்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கண்கள் எல்லாம் என்ன செய்யலாம், யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் என்ன பண்ணுகிறார்கள், யார் ஸ்தோத்திர, யார் எப்படி இருக்கிறாங்க, யார் என்ன செய்யறாங்க, இவைகளைத்தான் கண்கள் என்ன நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு விசாலமான உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இன்று அநேகம் இருக்கிறார்கள். ஆனால் தான் இருப்பது இருள் என்பது தெரியாதபடி தன்னுடைய வாழ்க்கை இருளுக்குள் இருந்து கொண்டு வெளிச்சத்தில் இருக்கிற அநேகரை பார்ப்பதுதான் இன்று மனுஷனுடைய கண்கள் வேறு நாமை கொண்டிருக்கிறதா. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார், இந்த பூலோகத்தில் இருக்கிற நல்லோரையும் தீயோரையும் அவர் என்ன செய்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது அவருடைய வேலை, எல்லாரையும் கவனிப்பது, எல்லாரையும் பார்ப்பது, எல்லாரையும் விசாரிப்பது. யார் என்ன செய்கிறார் என்பது, நாம் எந்த இடத்துக்கு போறோம், என்ன செய்கிறோம். வேதம் சொல்கிறது, நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் என்ன செய்வேன், அங்கே இருப்பேன். ஆமென். எங்க போனாலும் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்ப்பதற்கு அவர் என்ன செய்கிறார், அவர் உரிமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எந்த ஒரு மனிதனும் மற்றவரை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு கர்த்தர் உரிமை கொடுக்கவில்லை. நமக்குள்ளதை நாம் என்ன செய்ய வேண்டும், பற்றி கொண்டிருக்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவைகளையே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை சீர்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மனிதர்களை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், என்னடா ஏதாவது இன்னைக்கு ஒண்ணு நடக்கலையே அப்படி சொல்லுகிற ஒரு சூழ்நிலைகளில் இன்னைக்கு ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த வேதம் சொல்கிறது, பிசாசானவர் எவனை விழுங்கலாமோ என்று கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா யாரு தெரியவா,
வேற யாரும் தெரிய மாட்டாங்க, நம்ம தான் தெரியும். முதலாவது நம்மை என்ன செய்ய வேண்டும், பார்த்து நம்முடைய முகத்தில் இருக்கிற குறைகளை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற குறைகளை, நம்முடைய தலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது, இவைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், சரிப்படுத்த நாம் எவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நிதானித்து பார்த்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து குறை சொல்வதோ, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதோ, அது எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை பார்ப்பீங்க, ஆனா நான் என்ன செய்வேன்,
ஒவ்வொருவரையும் இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன், தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கிறவனா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைகள் இருக்கும் பொழுது சில நேரங்களில் அதை சுட்டி காட்டவும் நான் தவறிவிடக் கூடாது, அவைகளுக்கு நான் செவிக்கவும் தவறிவிடக் கூடாது. ஒரு வாழ்க்கை பலவீன சரீரத்தில் இருக்கும் பொழுது அவைகளுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், செவிக்க வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் செவிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமை. இந்த ஆயக்காரன் அவனை குறித்து சொல்கிறான், இந்த பரிசேயம் மனதுக்குள்ளேயே செவிக்கிறான், நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று, வசனத்தை வாசிங்க, தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையா உடைந்த உள்ளத்தோடு வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க கூட அவனுக்கு துணிவில்லை. நான் பாவியானவரே, உம்முடைய சமூகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் மீறுதல்களை செய்திருக்கிறேன், நான் குற்றவாளியாக உம்முடைய சமூகத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே தன்னை உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் சமூகத்திலே அவன் சொல்கிறான், பாவியாகிய என்னை கிருபையாயிரும். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான். அந்த அந்த பரிசேயன் அவன் அதிக நேரம் அவன் செபித்தான், நான் அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த ஆயக்காரன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அங்க வேதம் சொல்கிறது இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தான், திரும்பி போனான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். தன் குற்றத்தை தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இறக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துக்கு இரக்கத்தை அவர் பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு மனுஷனும் வேறு ஒருவரையும் குற்றவாளியாக தீர்ப்பதற்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இது ஆவிக்குரியவர்களுக்கு, இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற சத்தியம் இது. ஏனென்று சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைகள் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில் குறைகள் உண்டு. குறைகள் இல்லாதவர்கள் மனிதர்கள் அல்ல, கவனிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். என்ன எந்த குறையுமே இல்லைன்னு சொன்னா இந்த பூமியில வாழ்வதற்கு அவர்கள் அருகதையற்றவர்கள், இங்க வேணாம் உயர்வான். ஆமென். இன்னும் கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்று சொல்கிறவர்களும் என்னிடத்தில் குறை உண்டானவரே, இந்த குறைகளை நான் இன்னும் நான் நிறைவாக்கி உமக்குள்ளாக பரிசுத்தம் அவர்களை தம்மோடு அழைத்துக் கொண்டு போக அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது.